மூலாதாரத்தை விவரிக்கலாம். மூலாதாரம் என்பது கருமை. மத்தியில் இருள் நிறைந்ததாக பாவனை செய்ய ஒரு புள்ளி அளவில் இருள் சூன்யம், அதை சுற்றிலும் கோடான கோடி உயிர் துகள்கள் திணிவு பெற்று தொகுப்பு இயக்கமாக கருமையத்தை சுரண்டு கொண்டே இருப்பதை பாவனை செய்து பார்க்க. கருமையம் என்பது ஒரு சூன்ய நிலை. கருமை அதை சுற்றிலும் அதை மையமாக கொண்டு கோடான கோடி உயிர் துகள்கள் திணிவு பெற்று கருமையத்தை மையமாக கொண்டு சுரண்டு கொண்டே இருக்கிற காட்சி. இறைவெளியில் சூழ்ந்தழுத்தும் ஆற்றலினால் இந்த உயிர் துகள்கள் தொடர்ந்து கருமையத்தை சுரண்டு கொண்டே இருக்கிறது. கருமையதம் இறைவெளியினுடைய சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் கருமையம் வரைக்கும் அழுத்தம் கொடுக்கும். இத்தகைய அழுத்தத்தின் காரணமாக சுத்தவளினுடைய தன்மை தூய்மை கருமையத்தில் அத்தகைய அழுத்தம் அங்கிருக்கிற மாசுகளை வினைப்பதிவுகளை அகற்றி ஒரு தூய நிலையை அங்கு ஏற்படுத்துகிறது. அதையெல்லாம் ஆள் மனசில் சந்தர்ப்பமாக வைத்து கருமையத்தையே பார்க்கலாம். சுந்தலுக்கும் ஆற்று கருமைய தூய்மை இயல்பாக நிகழ்கிறது. கருமையம் என்று சொல்லுகிற போது இந்த கருமையான சூரிய நிலை அதை சுற்றிலும் உயிர் துகள்கள் சுரண்டு கொண்டே இருக்கிற காட்சி. இறைவெளி சூழ்ந்து அழைத்துக்கொண்டே இருப்பதை பாவனை செய்ய அமைவானா கருமையத்தில் அழுத்தம் மிகுதியாவதை உணரலாம். கருமையம் அழுத்தம்
கருமையே தூய்மை. இறைவனினுடைய சூழ்நிலத்து மாற்றம் இறை சக்தியின் அகத்தன்மையான தூய்மையை கருமையத்தில் விளசி அங்கு இருக்கிற வினைப்பதிவுகள் மாசு எல்லாம் வெளியேறி இறை சக்தியுடைய தூயத்தன்மை கருமையத்தில் தொடர்ந்து தூயத்தன்மையை கொடுத்துக்கொண்டே இருக்கிறது. அதெல்லாம் சங்கல்பமாக பாவனை செய்யும் அந்த பாவனையோடு கருமையத்தை கண்டு உயிர் தோழர்களின் சுழற்சியையும் கண்டு கோடி உயிர் துகள்கள் திகழ் பெற்று தொகுப்பாக கருமையத்தை சூழ்ந்து சுரண்டு கொண்டே இருக்கிற காட்சி இறைவழியில் சூழ்ந்தழுத்து மாற்று கருமையம் வரைக்கும் அழுத்தம் அசைவற்ற உடலை இயல்பான மூச்சு ஓட்டத்திலும் கவனிக்கின்றோம். எண்ணங்களிலிருந்து மனம் விடுபடுகிறது, கவனிக்கின்றோம். மனம் அமைதியாக அமைதியை கவனிக்கும் நம் அகத்திலே அமைதி நிலவுகிறது. புறத்திலும் அமைதி நிலவு விரிந்து எங்கும் அமைதியே நிலவுகிறது. மகாசக்தி குண்டலினி மூலாதாரத்திலே மையம் கொண்டு சுழன்று இயங்கட்டும்.
இறைவனையே சூழ்ந்தழுத்தம் ஆற்றல் நமது உடலை சூழ்ந்தழுத்தி உடலுக்குள்ளாக அழுத்தம் நுழைந்து ஊருந்து மூலாதாரம் வரைக்கும் கருமையம் வரைக்கும் அழுத்தம் இணைவழியினுடைய சூழ்ந்தழுத்தம் ஆற்றல் உடலையும் சூழ்ந்தழுத்தி உடலுக்குள்ளாக அழுத்தம் பரவிக்கொண்டே சென்று கருமையத்திலே அழுத்தம் கொடுத்துள்ளது. பாவனை செய்து இறைவனினுடைய இயல்பு சூழ்ந்தழுத்தம் ஆற்றல் உடலை சூழ்ந்தழுத்தி உடலுக்குள்ளாக நுழைந்து அழுத்தம் மூலாதாரம் வரைக்கும் கருமையம் வரைக்கும் இறைவனினுடைய அகத்தன்மை தூய்மை ஆனந்தம் தன்மையை கருமையத்திலே அழுத்தத்தினால் விழ செய்கிறது. பதிவுகளோடு கூடிய கருமையம் வினை பதிவுகளோடு கூடிய கருமையம் தூய்மை அடைகிறது. அத்தகைய ஒரு சங்கல்பத்தை வைத்துக் கொள்ளலாம். இறைவனுடைய இந்த தூயத்தன்மை கருமையத்திலே அழுத்தத்தினால் கருமையத்திலே தூய்மை என்ற தன்மை மாசோடக்கூடிய பதிவுகளெல்லாம் அகன்று கருமையம் தூய்மை அடையட்டும் அப்படிங்கிற உணர்வோடு மூலாதாரத்தை மனம் செலுத்தி தவம் ஆற்றுகிறோம்.
பொருளாதார எண்ணங்களிலிருந்து விடுபட்டு பொருளாதாரத்திலேயே மனம் செல்லும். அருள் பேராற்றல் கருணை உடல்நலம் நீளம் நிறைசல் உயர்வுகள் மெய்நாள் அருள் பேராற்றல் கருணை உடல்நலம் நீளம் நிறைசல் அருள் பேராற்றல் கருணையினால் உடல்நலம் நீளம் நிறைசல் உயர்வுகள் மெய்நாள் ஓங்கி வாழ்த்துக்கள். வாழ்க்கை துணையை வாழ்த்துவோம். அன்போடு வாழ்த்து பெற்ற குழந்தைகளையும் அன்போடு வாழ்த்து. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை வாழ்த்து. நெருங்கிய உறவினர்களை வாழ்த்து. நெருங்கிய நண்பர்களை வாழ்த்து. பகைமை உணர்வு கொண்டவர்கள் கருணையோடு வாழ்த்து. அருள் தந்தை அவர்கள் அருளிய
மனவளக்கலை எனும் வேதாத்திரியத்தை வாழ்த்து கொள்வோம். உலக சமுதாய சேவா சங்கத்தை வாழ்த்து கொள்வோம். ஆழிய அறிவித்திருக்கோவை வாழ்த்து கொள்வோம். அனைத்து மனவளக்கலை மன்றங்களை வாழ்த்து வாழ்க வைகம், வாழ்க இரண்டொழுக்க பண்பாட்டினை ஆள் மனதை சந்தர்ப்பமாக ஏற்றுக்கொண்டார். நாம் எனது வாழ்நாள் யாருடைய உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவியை செய்வேன். நான் எனது வாழ்நாள் யாருடைய உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவியை செய்வேன். நான் எனது வாழ்நாள் யாருடைய உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவியை வாழ்க வையம், வாழ்க வையம், வாழ்க உலக நல கேட்கும் உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரான உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுகின்ற உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓர் உலக கூட்டாட்சி வருவாய். உலகில் போர் அச்சு மக்கள் உழைத்தொன்று வளர்க்காத்து உலகெங்கும் மனிதர்கள் அமைதியிலும் ஓர் பற்றாத நன்னிதி போன்ற வாழ்க்கை மழை வாழ்த்து ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழி மாறி அளவாய் பொழி மக்கள் வளமாய் வாழ்த்து ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழி மாறி அளவாய் பொழி மக்கள் வளமாய் வாழ்த்து ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழி மாறி அளவாய் பொழிய மக்கள் வளமாய் வாழ்க்கை வாழ்க வழி வாழ்க வழி வாழ்க அமைதி அகத்திலும் எங்கும் அமைதி 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 இறுதி அமர்வு இந்த இரண்டு நாட்களிலே தவம் என்ற அளவில் குறிப்பாக பஞ்சபூத நவகிரக தவம் இரண்டு முறை ஆற்றியிருக்கலாம். ஆழமாக விரிவாக இயற்கை முழுவதும் விரிந்து நின்று இயற்கையை உருவப்படுத்தி மானசீகமாக பார்க்கின்ற ஒரு தவமாக அதை செய்தான்.
கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் அளவு. அந்த மாதிரி நீங்களும் இந்த வருகிற ஒரு மாதம் அப்பப்போ குறிப்பாக அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி, ஏகாதசி போன்ற நாட்களில் அவசியம் செய்து சீடி வேணுமானா அதை வாங்கி சீடியை போட்டு அதையே கேட்டு மட்டுமல்ல ஓய்வாயிருக்கும் போது கூட நீங்கள் நாற்காலியில் சாஞ்சு உட்காந்துட்டாலும் தப்புங்க, படுத்து கிடந்தாலும் அந்த பஞ்சபூதங்கள் நவக்கோள்கள் வீரியக்க மண்டலம் என்று சொல்லக்கூடிய அந்த தோற்றப்பொருள் இயற்கையினுடைய தோற்றப்பொருளை அதையே படிப்படியாக விரித்து பார்க்கணும். அது விரித்து பார்க்க பார்க்க அந்த மனதிற்கு மிக எளிதாக இயற்கையோடு இணைந்து கொடுக்கிற ஒரு பழக்கம் ஏற்படும். மட்டுமல்ல எந்த ஒரு பொருளையும் செயலையும் நாம் அதை அடிக்கடி நினைவு கூறுகிற போது அதனுடைய தன்மை நமக்கு கிட்டும். பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறுவது போல அடிக்கடி இயற்கையோடு மனவிரிவு கொண்டு அதனோடு கலந்து கலந்து வருகிற போது மனதிற்கு அந்த இயற்கையுடைய தன்மைகள் அனைத்தும் கிடைக்கும். அந்த வகையில் நல்ல விரிந்து பஞ்சபூத நவக்கிரக சக்திகளை சிவக்கலை எல்லாம் சுத்தவழி வரைக்கும் வீட்டில் அப்படி செய்து பார்க்கணும். அதே மாதிரி துரியதம் அதுவும் இரண்டு முறை செஞ்சு துரியத்தில் முதல்ல ஒரு 5-7-8 நிமிடம் வரைக்கும் புருவமத்தியில் மனசெடுத்து தியானம் செய்வோம். நல்ல அழுத்தம் புருவமத்தியில் அதிகரிக்க வரைக்கும் தேவைப்படும் போது அப்பப்போ லேசாக மூச்சு எடுத்துக்கணும். மூச்சு இழுக்கும்போது அந்த குண்டலி சக்தியினுடைய சுழல் இயக்கம் கொஞ்சம் அதிகம். ஏன்னா மூச்சு எடுக்கிற போது பிராணம் அந்த போய் உள்ளது, அப்போ உணர்வும் அதிகம். இப்படியே நீங்கள் வந்து அந்த உணர்வை அதிகரிப்பதற்காக மூச்சை இழுப்பது அப்படின்னு ஒரு பார்க்க, அப்போ உச்சியில் போன பிறகு முதல்ல அது சுழல் போல பாவனை செய்யும். அப்போ அந்த சுழல் வட்டத்தை படிப்படியாக குறைத்து குறைத்து மத்திக்கு வரும். ஆள் மனசில் நினைப்பது போல அந்த சுழற்சியை பற்றியும் அது அழுத்தமாக இருக்கிறதுங்கிறத பற்றியும் ஒரு சின்ன கமெண்ட் கொடுப்பது. அப்புறம் அந்த சுழற்சி மெதுவாக கீழ்நோக்கி இறங்குவது போல, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அது பிற்காலத்தில் அதனுடைய ரகசியம் அவங்களுக்கு தெரியும். உச்சியில் சொல்லுது அழுத்தது, அந்த அழுத்தம் ஒன்றோக்கி போகுது லேசாக. இப்படியே நீங்கள் உங்கள் மனசை நீங்களே டியூன் பண்ணி சங்கல்பத்தால் டியூன் பண்ணி அப்படியே உள்ளே இருந்து பழகு, உள்ளே இருந்து பழகு, அதான் உண்மை சொல்ல நில வழக்கமாக சொல்லியிருக்கோம். அப்படியே மனசு கொஞ்ச நேரம் தவம் பண்ணால் கூட அதை நல்ல ஒடிந்து பழகு. 20 நிமிஷம் தான் பண்ணணும், 5 நிமிஷம் பண்ணினா கூட அந்த ஒடுக்கம் நிகழும். மனம் எந்த அளவுக்கு ஒடுங்கி 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 போகுதோ அந்த அளவுக்கு தவத்தில் மேம்பாடு கிடைக்கும். அப்புறம் அமைதி தவம் ஒரு அற்புதமான தவம், எந்த சிரமமும் இல்லாமல் அப்படி லெக்குவாக எளிதாக செய்யலாம். ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அதுக்கு உங்களுக்கு யுக்தி சொல்லித்தரேன்னு சொன்னேன், விட்டு போச்சு. அது என்ன யுக்தினா வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் பக்கத்தில் நிறைய வேலையில் ஈடுபடணும், தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படி அந்த தொடர் வேலையின் இடையில கொஞ்சம் ஒரு நிமிடம் வச்சு அந்த வேலையை அப்படியே நிறுத்திட்டு உங்கள் கண்ணை க்ளோஸ் பண்ணி மூடிட்டு சும்மா நின்ன நிலையில் இருந்தாலும் தப்பு இல்லை. நிற்கிற நிலை உட்கார நிலை எந்த நிலையாக இருந்தாலும் ஒரே ஒரு நிலை, ஜஸ்ட் க்ளோஸ் கண்ணை மூடுங்க, உள்ளே பார்க்க முடியும் ஒரு நிமிடங்கிறது. ஏன்னா நிறைய வேலை செஞ்சுட்டு மனம் சோர்வடையுது, டென்ஷனாக இருக்குது, இப்படி இல்லாமல் இருக்குது, ஃப்ரஸ்ட்ரேஷன் சொல்கிறோம். அந்த நேரத்தில்
அப்படி கண்ணை மூடி ஒரு நிமிடம் அப்படி உள்ள பார்த்தீங்கன்னா அந்த அமைதி வந்ததும் சக்தி உங்களுக்கு அதிகமாக கிடைச்சது. அதை நீங்கள் ஃபீல் பண்ணணும். இப்படி எப்போதெல்லாம் நினைவு வருதோ அப்போதெல்லாம் கொஞ்ச நேரம் உங்கள் கண்ணை மூடிட்டு அமைதியும் எண்ணங்களை விட்டுட்டு உள்ள பார்க்கணும். எண்ணம் வந்ததும் கண்ணை முடிச்சிருக்கணும். தப்பு எந்த செயல் செய்தாலும் நான் அதை ஒரு முறை பரிசித்து பார்ப்பதற்காக இப்போ இல்லை ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி 10-12 வருஷங்களுக்கு முன்னாடி இதில் ஒரு சில ரகசியம் இருக்கு அப்படின்னு என் வீட்டுக்காரிகிட்ட சொன்னேன். பொதுவாக என் வீட்டுக்காரி நான் எதை சொன்னாலும் கொஞ்சம் நக்கலாக கமெண்ட் பாஸ் பண்ணுவான். ஆனால் புரிஞ்சுப்பான். எங்களுக்குள்ள அப்படி ஒரு மகிழ்ச்சியான உறவு. ஒரு நாள் சொன்னேன், இந்த மாதிரி இரு எப்போ இருக்கட்டும் உங்களுக்கு நீ தோசை விடும்போது கூட இருக்கலாம் அப்படின்னு சொன்னவங்க தோசை விட்டுட்டு கையில் சட்டுவத்தை வச்சுட்டு நான் கண்ணை மூடி ஒரு நிமிஷம் சும்மா இருக்கா தோசை கரிஞ்சு போயிடாதா, ஏன்னா கண்ணை மூடினா திடீர்னு கொஞ்ச நேரம் ஆகி போச்சுனா நீ இருந்து பாரு. அப்போ அவங்க அந்த மாதிரி கண்ணை மூடி அப்படி ஒரு செகண்ட் இருந்தாங்க, ஃபியூ செகண்ட்ஸ். அப்புறம் என்ன ஆகிப்போச்சு, அவங்க உண்மையிலேயே ஸ்டில் ஆகிட்டாங்க. அப்புறம் அந்த தோசை வெந்து அந்த கறிவதற்கு முன்னாடி ஒரு நிலை இருக்குது, நல்ல வெந்ததும் அவன் அதே போல கண்ணை திறந்துட்டு தோசையை திருப்பி போட்டான். அப்புறம் கேட்டேன் என்ன நடந்தது, அது அந்த அமைதியாக இருந்த அந்த தோசை வெந்து மாற நிலை வரும்போது ஒரு ஸ்மெல் அடிச்சுது, அப்போ ஆட்டோமேட்டிக்காக கண்ணை. இது ஒரு சாதாரண விஷயம், ஆனால் இதில் உண்மை என்னன்னா நம்ம அமைதியாக இருக்கும்போது நமது உணர்வு விழித்து கொள்ளும். அது அவேர்னஸ் என்று சொல்லுவோம், விழிப்பு நிலை. அந்த விழிப்பு நிலை வந்ததும் நாம கண்ணை திறந்தோம், செயலில் இருப்போம். இது ஒரு சிறு உதாரணம். இந்த மாதிரி எந்த வேலையில் ஈடுபட்டாலும் அப்பப்போ ஒரு 30 வினாடிகள் அல்லது 1 நிமிடம் அப்படி நிற்கிறது ஸ்டில்னஸ் நீங்களா ஆக்டிவேட் அப்படி மனதை நிறுத்தி பழக, அப்படி நிறுத்தி நிறுத்தி பழக பழக அதுக்கு பிறகு நீ எவ்வளோ நேரம் வேணாலும் மனதை நில்லு தான் நிற்கும் இயங்கினா. முதல் முறையாக உங்களுடைய மனம் உங்களுக்கு ஒரு நல்ல சேவகனாக இப்போது அது முதலடியாக இருக்கு. மனதுக்கு அடங்கி நாம் இருக்கிறோம், நம்மளால் மனதை அடக்க முடியும். ஆனால் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணால் நாம் விரும்பி மனதை வந்து நிறுத்தவும் முடியும், இயக்கவும் முடியும். அப்படி ஒரு சக்தி நீங்கள் பெறும். இந்த அமைதி தவம் அதுக்காக தான் வச்சிருக்கோம். இன்னும் அமைதி தவத்துக்கு சில பல யுக்திகள் நான் சொன்னேன். ஒரு சத்தத்தை கேட்குறது, ஒரு கோயிலில் மணி அடிக்கிறாங்க உங்கள் வீட்டு பக்கத்தில், மணி அடிக்கிற டைமில் நீ உடனே கண்ணை மூடிட்டு அந்த சத்தத்தை மட்டும் கேளு, நாதங்களை உருவாக்கும். ஏன்னா நாதம் அதனுடைய அடித்தளம் பிரம்மம், நாத பிரம்மம் என்று சொல்லுவாங்க. பாட்டுப்பாடியே சமாதி அடைஞ்சவங்க இருக்காங்க. திருவையாறுல தியாகராஜர் சொல்லுவாங்க, அவர் நாத பிரம்மம். அந்த ஒலியை கேட்டு 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 இசையோடு இசைந்து 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 அதுக்கு அடித்தளமாக இருக்கிற பிரம்ம நிலை அதில் ஒழுங்கு. அதனால சப்தங்கள் இப்போ ஃபேன் ஓடுற சப்தம் கேட்குதுன்னா அதையே கொஞ்சம் செயல்படுத்திக்கிட்டே இருக்கீங்கன்னா ஒரு மாற்றம் நிகழும். அதை நீங்கள் கவனிக்கணும். அந்த மாதிரி அமைதி தவத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து அது தவம் சொல்லும். அது தவம் அந்த சும்மா இருக்கிறது தான், ஜஸ்ட் பி என்று சொல்லுவோம். அப்படி இருந்தது ஒரு மாதம் கூட நீங்கள் அடிக்கடி இருந்து பழகும். அடுத்த முறை நம்ம சந்திக்கும் போது அந்த சில அனுபவங்களை உள்ள அனுபவம் உண்மையாக உணர்ந்த அனுபவங்களை கூட்டாமல் குறைக்காமல் சரியாக சொல்லுங்க. அந்த மாதிரி செய்வாங்க. சாந்தி சாந்தி தவம் பொதுவாக யாரும் அதிகம் பண்ணுறது இல்லை, ஏன்னா உணவு கிடைக்கிறது இல்லைன்னு எல்லாரும். ஆனால் நீங்கள் அதை அடிக்கடி செய்து மூச்சை நல்லா இழுத்து மூலாதாரத்தில் விட்டு அதை அழுத்தம் கொடுத்து அல்லது அஸ்வினி முத்திரை போட்டு அது மூலம் ஒரு அழுத்தம் கொடுத்து அந்த அழுத்தத்தில் கவனம் செலுத்து. நீங்களாக கொஞ்சம் முயற்சி எடுத்து அங்கே மூலாதாரத்தில் கேளுங்க. ஏன்னா இந்த பிற்பாடு உங்களுக்கு கருமைய தவம் நீங்கள் லேசாக அறகுறையாக சொல்லி விட்டுட்டேன். ஆனால் அது எப்படி கருமையமும் சுத்த வழியும் இணைந்திருக்கு
அங்கிருக்கிற ஆற்றல் நேரடியாக இல்லை எப்படி வந்து பாயுதுங்கிறதுனா கருமைய தவம் கொஞ்சம் விரித்து நம்ம செய்யணும். அதுக்கு முன்னாடி மூலாதார தவம் நல்லா செய்து அந்த உணர்வை பேக்கணும். இங்கே வர ஒரு மாதமும் நீங்கள் மற்ற தவங்க செய்யுங்க, செய்யாட்டாலும் தப்பு இல்லை. ஆனால் கட்டாயம் பஞ்சபூத நவகிரகம், துரிய தவம், அமைதி தவம், சாந்தி தவம், ஒரு வாரத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை பஞ்சநிர்கள், இதெல்லாம் அடிப்படையாக நம்ம பயின்ற தவங்கள். இதை நீங்கள் நல்லா செய்து பழகணும். இது ரொம்ப முக்கியம். அடுத்தது இந்த ரெண்டு நாட்களாக சில கருத்துக்களை நம்ம சொல்லியிருக்கோம். குறிப்பாக இந்த ஆண்நிலை பயிற்சியின் பயிற்சியை எதற்காக வச்சிருக்கணும், நம்முடைய ஆண் நிலையில் மீண்டும் சொற்கமாக சொல் ஒரு ரகசியம் இருக்கு. நம்ம ஆண்நிலை மட்டுமில்லை, ஒவ்வொரு பொருளுடைய உள்நிலையிலும் ஒரு ரகசியம் இருக்குன்னு சொல்லு. அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. அணுக்குள்ளாக அவன், அவன்னா இறைவன்னு சொல்றான், அல்லது ஏதோ ஒரு பெய்மம் இருக்கு, ஒரு ரகசியம் இருக்கு. அந்த ரகசியத்தை உணர்ந்து அறிகிற போது நமது ஆறாவது அறிவு முழுமையடையும், தெளிவடையும். ஒரு ஒரு விதமான ஊகை, ஒரு அகமகிழ்வு, அதை சொல்ல முடியாத ஒரு அகமகிழ்வு அங்கே சாத்தியம். அதுதான் நான் பிறந்ததில் அர்த்தம் இருக்கு, என் பிறப்பு மிக மிக அர்த்தமானது என்றும், அதற்கு பிறகு வாழ்கிற வாழ்வு இருக்கு பாருங்க, உண்மை உணர்ந்த பிறகு வாழ்கிற வாழ்வு அதான் சரியான வாழ்வு. அன்னைக்கு தான் தெரியும் இப்போ நான் வாழ ஆரம்பிச்சிருக்கிறேன், இதுதான் சரியான வாழ்வு. ஏன்னா அங்கே கற்பனைக்கு இடம் இல்லை, மயக்கத்திற்கு இடம் இல்லை, புகழ் பிறருடைய புகழ்ச்சிக்கு அடிமையாக சொல்லப்போனால் அது ஒரு வார்த்தையில்லாத சொல்ல முடியாத ஒரு அகமகிழ்வு வாழ்வு. அதை நாங்கள் பொதுவாக சார்ந்த அது யோக வாழ்வுன்னு சொல்லுவாங்க, இன்னும் சிறப்பு யோக வாழ்வுன்னு சொல்லுவாங்க. யோக வாழ்வுனா இனிய வாழ்வுனா, யோகம் என்றால் இனிமை என்று. சிறப்பு என்று சொல்கிற போது இதையெல்லாம் உணர்ந்து உணர்ந்து வாழ்கிற ஞான வாழ்வுன்னு சொல்கிறோமே. நம்முடைய கர்மங்கள் எல்லாம் இடத்துக்கு தக்கவாறு, தேவைக்கு தக்கவாறு, நலம் பயக்கும் வகையில் நம்ம கர்மம் அமையும். நற்கர்மம் தீய கர்மம் என்றெல்லாம் பார்ப்பதில்லை, அந்த கர்மத்தை எடுத்துக்கிட்ட இந்த இடத்துல இது செய்யணும், அது நலம் பெயர். அந்த அளவுக்கு ஒரு நிஷ்காமிய கர்ம யோகியாக நாம் அமைவதற்கு அந்த ஆழ்நிலை உணர்வு மிக அவசியம். ஏன்னா நமக்குள்ளேயே இருக்கிறது, நமக்குள்ளேயே இருக்கிற விலைமதிக்க முடியாத நிகரற்ற பொக்கிஷம், அதை உணராது விட்டுட்டோம் அப்படின்னா இந்த பிறப்பு வீணான பிறப்பு. நமக்கு மீண்டும் ஒரு பிறப்பு உண்டுவாங்கன்னா நமக்கு தெரியாது. இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம், இந்த வாழ்வு நம்ம கையில் இருக்கு. அதனால் அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு பொறுப்புணர்வோடு நீங்கள் அதை செய்து பழக்கணும். அந்த மாதிரி ஆழ்நிலைக்கு செல்வதற்கு சில பல தடைகள் உண்டு. வேற ஒன்றும் இல்லை, நம்ம மனமே தடை. மனதில் என்ன இருக்கிறதோ அதுவே தடை, என்ன மாதிரியான எண்ணங்கள் இருக்கிறதோ அதுவே தடை. ஆகவே நம்முடைய பயிற்சியில் முதல் முயற்சி இந்த தடைகளை எவ்வாறு விளக்குவது, ஆழ்நிலைக்கு செல்வது ரெண்டாவது, தடையை எவ்வாறு அகற்றுவது. அப்போது முதல்ல மனசில் என்ன தடை இருக்குன்னு கவனிக்கிறோமா இல்லை, அதுதான் அந்த சைக்கோ அனாலிசிஸ். நம்ம மனசில் என்ன இருக்குன்னு, அதாவது எந்தவித காம்ப்ரமைஸும் இல்லாமல் நாமே நமக்கு வந்து ஒரு தவறான நியாயத்தை சொல்லாமல் அதில் ஊடுருவி ஊடுருவி செல்லிய மனசில் என்ன இருக்கு, என்ன மாதிரியான மாசுகள் எனக்கு தடையாக இருக்குது அப்படின்னு பார்ப்பதற்கு தான் என்ன ஆராய்தல் என்ற ஒரு தற்சோதனை வச்சிருக்கோம். கூடவே ஆசை சிரமித்த ரெண்டு ஒன்று தான், என்ன மாறாயது ஆசை சேர்மத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எதையே சுயமாக இருக்கும். அது நீங்கள் அடிக்கடி கொஞ்சம் மனசில் ஓட்டணும், என்ன மாதிரியான எண்ணம் எழுது, இந்த எண்ணம் செயலானால் என்ன விளைவை தரும், நலம் வைக்குமா தீமை தருமா. தீமைன்னு சொன்னால் உடனே அந்த எண்ணத்தை விட்டு ஒரு சங்கல்பம் போட்டு பாருங்க, வைராக்கியமாக செய்யணும். தற்சோதனை
நல்ல வைராக்கியமாக செய்யணும். அப்போ மாதிரி ஆசை சீரன் இயற்கை அல்லது இறைவன் நமக்கு வேண்டியது அனைத்தையும் ஏற்கனவே கொடுத்துருக்கான். எல்லா இயற்கை வளங்களும் இருக்கு. வேண்டியது வேண்டியவாறு பெறக்கூடிய அறிவு ஆற்றலும் செயல்திறனும் நமக்கு இருக்கு. அதனால் நம்முடைய தேவைகளை தீர்மானித்து கொஞ்சம் தேவை ஒவ்வொருத்தருக்கும் முன்ன பின்ன இருக்கும். ஒரு பெரிய வசதியானவர் நாலு இடத்துல வியாபாரம் செய்கிறாருன்னா அவருக்கு ஒரு விலை மருந்த கார் தேவைப்படும். ஏன்னா வேகமாக அங்கேயும் எங்கேயும் போகணும்னு சொன்னால் அது தேவை. ஆனால் தேவையில்லாதவர்கள் அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது லக்ஸுரிஸாக இருக்குது நாமும் வாங்கலாம் அப்படின்னு அந்த ஒப்பிட்டு பார்த்துட்டு அந்த போராட்டத்துக்கு நாம் செல்லக்கூடாது. தேவை நிமித்தம் நம்ம வேண்டியதெல்லாம் பெறலாம், உழைச்சி பெறலாம். எப்போவுமே எதை பெறுவதாக இருந்தாலும் உழைத்து பெறுவது என்கிற தீர்மானம். எதையும் யாசித்து பெறுவதில்லை. இறைவனிடம் கூட நான் எதையும் யாசிக்க மாட்டேன் என்கிற தீர்மானம். இதெல்லாம் மனதை உறுதிப்படுத்தும். உங்களுக்கு மனசை உறுதிப்படுத்தி தன்னம்பிக்கை, நமது மீது நம்பிக்கை, என்னால் முடியும், ஏன்னா எனக்கு அறிவு இருக்குது, உடல் இருக்குது, இயற்கை வளத்தில் எல்லா வளங்களும் இருக்குது, எது வேண்டுமோ எப்போது வேண்டுமோ அதை நான் உழைத்து பெறுவேங்கிற உறுதியை வச்சுக்கிட்டோம்னா அதான் தன்னம்பிக்கை. அப்படி நீங்கள் ஒரு இன்னிலிருந்து இந்த க்ஷணத்திலிருந்து உங்கள் மனசை அப்படி பக்குவப்படுத்தி பாருங்க. அப்படிலாம் பண்ணிங்கன்னா மனதிற்கு ஒரு விடுதல் கிடைக்கும். ஒரு பக்கம் எண்ணங்களை ஆராய்ந்து நமது தன்மை கண்டுபிடிக்கிறோம், அதை நல்லது கெட்டது என்னான்னு பார்க்குறோம். அப்படி ஆசைகளை சீரமைச்சு வரவுக்கு உட்பட்டு செலவு செய்து மனதை நிறைமணமாக வச்சு தேவை உணர்வு இருந்துக்கிட்டே இருக்குமானா அது குறைமான தேவை ஒன்றும் பெருசாக இல்லைன்னு வர சமயத்தில் அந்த மனம் தானாக நிறைமணம் செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நிறைமணம். அந்த மாதிரி நம்ம மனசில் இருக்கிற அழுக்குகளை போக்குவதற்கு தற்சோதனை செய்யணும். அதில் இப்போ கூடவே சினம் தவிர்த்து நாம் அடிக்கடி சினம் கொள்வதனால உங்களுக்கு சினம் தவிர்த்தல் அகத்தாய்வில் எடுத்திருக்கிறாங்க. இருந்தாலும் சொல்கிறோம், சினத்தை வந்து போராடி நிறுத்த முடியாது. ஏன்னா சினங்கிறது ஒரு காலங்காலமாக விலங்கினமாக இருக்கிற போது இருந்து கருத்துடனாக வந்த ஒரு பதிவு, அது இருக்க தான் செய்யும். அவங்க சீக்கிரத்தில் சினமே கொள்ளாமல் இருக்க முடியாது. ஆனால் குறைந்தபட்சம் அந்த சினத்துக்கு ஒரு நியாயம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சோம் சொன்னால், நாமே யார் மீதும் கோவப்படுறோம், மனைவி மீது கோவப்படுறோம் சொன்னால், அந்த கணவன் மீது கோவப்படுறோம் சொன்னால், ஏன் கோவப்படுறீங்கன்னு கேட்டால் நீங்கள் அது சில காரணங்கள் சொல்லு, நியாயமான காரணம். நியாயம் இல்லாமல் சினம் வராது. அப்போ ஒவ்வொரு சினத்துக்கு பின்னாடியும் ஒரு நியாயம் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஒருவேளை உங்கள் மீது யாராவது கோவப்பட்டால் நீங்கள் அதை பொறுமையாக ஏற்றுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போகும் அவங்க பண்ணுற கோபத்தில் நியாயம் இருக்குது. உதாரணமாக நான் இருக்கிறேன், வீட்டை விட்டு வெளியே போகும்போது வீட்டில் ஏதோ ஒரு பொருள் வாங்கிட்டு சொல்கிறாங்க, நான் மறந்து இரவு வரும்போது கை வீசிட்டு வரேன், என் கையில் ஒன்றுமில்லைன்னு பார்க்கும்போதே மனைவிக்கு முகத்தில் ஒரு சினம் வந்துடும், ஏதாவது கொஞ்சம் கடுமையாக வார்த்தை சொல்லுவோம். அப்போ நான் நினச்சி பார்க்கணும், மாலையில் அனுப்பும்போது சிரிச்சுட்டு அனுப்பினவன் இப்போ ஏன் கோவப்படுறான், நான் இம்மிடியட்டாக ரியாக்ட் பண்ணாங்க. அவங்க கோபத்தை பொதுவாக நம்ம யாராவது நம்ம மீது கோவப்பட்டான் உடனே நாம் ரியாக்ட் பண்ணுவோம், நாமும் கோவப்படுவோம். இப்போ நீங்கள் ரியாக்ட் பண்ணாங்க, ரெஸ்பாண்ட் பண்ண, ஏன் அவங்க நம்ம மீது கோவப்படுறாங்க அப்படி கொஞ்சம் நினைவு கூறினாங்க. உடனே ஞாபகத்துக்கு வந்தோம், ஓஹோ வாங்கிட்டு சொன்னாங்க, மறந்துட்டேன், அப்போ தப்பு என் மீது தான். அப்போ என் மீது தப்பு இருக்கிற போது அவங்க கோபம் மிக நியாயமானது, நான் அதை பொறுமையாக ஏற்றுக்கிறேன். ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆனவுடனே சாரி கேட்டேன், நான் நினச்சேன் மறந்துட்டோம், தப்பாக எடுத்துக்காத மன்னிச்சு கொண்டா. பத்து வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு மன்னிக்கிற தகவல் வந்துடும். ஏன்னா கணவன் எத்தனையோ விதத்தில் இந்த கணவன் எனக்கு தேவைன்னு அந்த மனைவிக்கு தெரியும், இந்த கணவனுடைய அன்பு என்னான்னு அந்த மனைவிக்கு தெரியும். ஆனாலும் அந்த க்ஷணம் வாங்கிட்டு வந்தீங்கிற வர சமயத்தில் இம்மிடியட்டாக கோபம், அந்த நாம பொறுமையாக இந்த கோபத்தில் நியாயம் இருக்கு. இல்லை ஒருவேளை இப்போது
மாலையில் கணவன் வீட்டுக்கு வராரு. வரும்போதே தெரியுது ரொம்ப கோபமாக வராரு. மனைவி டீ கொடுக்கலாம்னு நினைக்கும் போது அவர் கடுகுறேன்னு வராருன்னு வச்சுருக்கேன். இப்போ இந்த மனைவி நினைக்கிறோம், ஏன் கணவன் நம்ம மீது கோபப்படுறாரு? காலையில் சிரிச்சுட்டு தானே போகிறார், இப்பயே இவ்வளோ கோபம், நம்ம ஒரு தப்பு செய்யணும். அப்போ அவருடைய கோபத்துக்கு நீங்கள் காரணம் இல்லைன்னு உங்கள் மனசு சொல்லுது, ஆனாலும் அவர் கோபத்தை ஏன் அவருக்கும் ஒரு கால் அவங்க வேலை செய்கிற இடத்துல அவங்களுக்கும் மேலதிகாரிக்கும் ஏதாவது பிரச்சனை வந்திருக்கலாம், கணவர் மீது அவங்க கோபத்தை காட்டிருக்கலாம், கணவருக்கு அதிகாரி மீது ரியாக்ட் பண்ண முடியாது. அப்போ அந்த கோபத்தை அவர் இருப்பாக வைத்துக்கொண்டு வீட்டுக்கு வராங்க. மனைவி வந்து கணவனுக்கு யாருன்னா மனைவி தான், ஆனால் சுவைதான். கணவனுடைய கோபமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த சிரமமாக இருந்தாலும் சரி, அந்த கணவன் தன் மனைவிடம்தான் கொண்டு அதை காட்டுவான். அதை புரிஞ்சுக்கிட்டு சரி கொஞ்ச நேரம் சத்தம் போடட்டும் அல்லது கோபமாக ஏதாவது செய்யட்டும்னு நீங்கள் அந்த கோபத்தை அட்மிட் பண்ணு, அலோவ் பண்ணு, அவர் என்ன சொன்னாலும் சரி. ஆனால் எந்த ஒரு கோபமாக இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கூட தானாக குறைஞ்சி அமைதி. அவர் அமைதிக்கு வந்த பிறகு என்னாச்சுங்க உங்கள் ஆஃபீஸில் அப்படின்னு அந்த வெந்த புண்ணில் அப்படியே அந்த கோழியினுடைய இறகு போட்டு தரவோம்னா அந்த மாதிரி பேசும். என்ன சொல்லவாரோ, ரியாக்ட் பண்ணாது. ஒருவர் சினம் கொண்டால் அவருடைய சினத்துக்கு ஏதோ ஒரு காரணம் உண்டு, அதனால் ரியாக்ட் பண்ணாமல் ரெஸ்பாண்ட் பண்ணணும். என்ன காரணம் என்று கண்டுபிடிப்போம். காரணத்தை கண்டுபிடிச்சிட்டு நம்முடைய பொறுப்பு, ஐயோ பாவம் நல்லவர் இவ்வளோ தூரம் கோபம் வந்துச்சு, பாவம் ரொம்ப டென்ஷனாக இருக்கார், இவர் எப்படியாவது சமாதானப்படுத்தணும், ரெஸ்பாண்டிங் சொல்லும்போது அந்த பொறுப்பு. என் மனைவிக்கு கோபம் வருது, ஐயோ பாவம், நான் அப்போ என் மனைவியை சமாதானப்படுத்த வேண்டிய பொறுப்பு எனக்கு. அதான் ஜீசஸ் சொல்லும்போது சமாதானம் படுத்துகிறவனும் பாக்கியவான் அப்படின்னா, அந்த பாக்கியத்தை நாம் சம்பாதிக்கலாம். எந்த காரணம் கொண்டோ ஒருவருடைய கோபத்தை பார்த்துட்டு நாம் அதுக்கு எதிர்கோபம் கொடுக்காம இந்த மாதிரி பண்ணணும். ஏன்னா கோபத்தில் 4 வார்த்தையை நம்ம சொல்லிடுறோம், இல்லை அடுத்தவங்க சொல்லிடுறாங்க, அந்த வார்த்தைகள் இருக்கு பாருங்கள், கடும் சொல், அது மனசில் விழுந்துருச்சு அது எடுக்கவே முடியாது. ஒரு கவிதை சொல்கிறாரு, தீயினால் சுட்டப்பண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவிடு. தீயினால் சுட்டப்பண் உள்ளார் ஆறாதே நாவினால் சுட்டவிடு. கடுசோ சொல்லி பெருடைய மனசை நாம் சீக்கிரமாக வருத்திடுறோம், இல்லை நம்ம மனசை வருத்திடுறாங்க. அது போகவே செய்யும். 15 வருஷம் கழிச்சு அவங்க நினச்சா கூட அன்னைக்கு அவர் இப்படி சொன்னார், இன்னைக்கு ஞாபகம். அதனால் இன்னொரு விஷயம் என்னன்னா, கோபத்தை நம்ம நேரடியாக தவிர்த்த முடியாது. இந்த சினத்தை பற்றி இந்த மாதிரி நம்ம சிந்திக்கிற போது ஒரு விழிப்பு நிலை, ஒரு அவேர்னஸ் வரும். சினம் கொள்ளாமல் இருக்கணும் அப்படின்னு ஒரு அவேர்னஸ் வரும். அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும், ஒரேடியாக சினம் தவிர்க்கப்படாட்டாலும் கூட அந்த கடினம்னு சொல்கிறாங்க இல்லையா, கோபத்தில் ஏதாவது போட்டு உடைக்கிறது, கெட்ட வார்த்தை பேசுறது, அது குறையும். அது குறைஞ்சாலே நமக்கு ஒரு லாபம் தான் குறைக்கும். அதில் இன்னொரு விழிப்பு நிலை நம்ம என்னன்னு கேட்டீங்கன்னா, பிறருடைய மனதை வருத்தக்கூடாதுங்கிறத ஒரு பிரின்சிபலாக நம்ம நம்ம எத்தனையோ பாவங்களை தெரிஞ்சோ தெரியாமல் செய்கிறோம். பாவங்களிலேயே மிகப்பெரிய பாவம் பிறருடைய மனதை வருத்துவது. திருக்குறள்ல அவர் நபிகள் நாயகம் சார் தன்னுடைய சக சீடரோடு பேசும்போது அது சொல்கிறார், மனதை வருத்துவது மிகப்பெரிய பாவம். அதை அவர் எப்படி ஒப்பிட்டு சொல்கிறார் பாருங்க, நீ தினமும் 5 நேரம் தொழுற, தன் சீடர்கிட்ட சொல்கிற, தினமும் 5 நேரம் தொழுற, அப்படி 10 வருஷம் தொடர்ந்து செய்துக்கிட்டே வரையணும்னு வச்சுக்கோங்க. அவங்க நம்பிக்கை என்னென்னா, தொழுதா புண்ணியம், 5 நேரம் தொழுதா புண்ணியம். அப்படி 10 வருஷம் தொடர்ந்து தினமும் 5 நேரம் தொழுதா எவ்வளோ புண்ணியம் சம்பாதிச்சு வச்சுருக்கோம். அந்த அனைத்து புண்ணியத்திலும் நீ ஒரே ஒரு நேரம் ஒரு மனிதனுடைய மனதை வருத்தினால் நீ இழந்து விடுவாய்.
एम्फसाइज़ पड़ा अंत मन वर्त उन एव्वो पाव पत् वर्ष ईटिय पुण्य नाम और ना की एतने मन एतने मुझे वर्तमें अब पाव नम मन वोटना ना की एदल कोपत कलक वाई वो इधर और एचरी कोपे और पत् पद आनंद जोक और बस ऊटल कुन्नूर नोक ड्राइवर सूमा थ्री ओर स्रिक आरमचे ऐसा क्री पैन कल नहीं ब्रेक ब्रेक आक्सीडेंट आना स्रिका मुड़ा ना आलोचना आना वूर वो स्रीर सुन नगुना विलगिपन नगुन विलग इग प्रच्न वोप आरमी अब मनस को लेना सीकर खाली पड़े मत अब विलगाम अड़ प्रच्ने को इंवाल आनी अगद प्रिय प्रच्न இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்கிட்டு நேரடியா மனிதர் வந்து கோபப்படாம இருக்குது அதெல்லாம் செய்ய முடியாது ஃபைட் பண்ணவே முடியாது ஒரு விழுப்பு நிலையை வச்சிட்டு அந்த இடத்தை விட்டு ஒதுக்கி போறது அப்படி மனதை வருத்த கூடாது நினைக்கிறது இதெல்லாம் பண்ணோம்னா நாலாம் வட்டத்தில் இந்த மனசுல ஒரு பேலன்சிங் ஸ்டேட் வந்து சமநிலை வந்து மன தூய்மை ஆழ்நிலைக்கு செல்வது மிக மிக அவசியம் மன தூய்மை இல்லாம தூய்மைனா சமாதானம் சமாதானம் இல்லாம ஆள் விலைக்கு செல்லவே முடியாது பார்க்க முடியாது அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க ஒரு குளத்துல குளிக்க போறோம் கையோட மோதிரம் கண்ணு கீழ விழுந்துருச்சு அந்த குளத்தினுடைய நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா கீழே ரெண்டு அடி உயரத்துக்கு சேரு குளத்துல சில குளத்துல சேருன்னு நினைப்போம் பெரிய குளம் காற்று அதிகமாக வீசுது அலையும் இருக்கு நல்லா கவனிக்கிறோம் அலையும் அதிகம் சேரும் அதிகம் அதில் ஒரு மோதிரம் ஒரு பொருள் விழுந்துச்சுன்னா அது விழுந்த இடத்தை பார்த்தா தெரியுமா தெரியாது தெரியாது ஏன்னா அழுக்கு இருக்குது அலையும் அதே ஒரு கிணறுன்னு வச்சுருக்கு ஆள் கிணறு ஒரு பொருள் விழுந்ததுன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா கிணத்துல அழுக்கு இருக்காது கூழங்கள் இருக்கலாம் மணல் இருக்கலாம் அழுக்கு இருக்காது அலையும் இருக்காது ஏன்னா கிணறு ஆழமாக இருக்கிறனால காற்று மோதுவதில் அது கிளியராக இருக்கும் அந்த பொருள் கீழே இருக்கிற பொருள் பத்தடி ஆழம் இருந்தால் கூட அந்த பொருளை பார்க்கணும் அதே மாதிரி நம்ம மனம் என்ற குளத்தில் குளத்தினுடைய ஆழத்தில் ஒரு பொருள் இருக்குது என்ன பொருள் நம்ம தொலைச்சிட்டோமே மெய்ப்பொருள் இருக்குது அதை பார்க்கணும்னு சொன்னால் அந்த மனம் என்ற குளம் அசையாக இருக்கணும் அலையின்றி இருக்கணும் அழுக்கின்றி இருக்கணும் ரெண்டு நிபந்தனை அலையவும் கூடாது சமாதானமாக இருக்கணும் அழுக்கும் இருக்கணும் இந்த ரெண்டையும் செஞ்சிட்டோம்னா கீழே இருக்கிறது கண்ணு தெரிஞ்சதை எடுக்கணும்னு அவசியம் இல்லை பார்த்துட்டோமா இல்லையா லேட்டி அது அங்கே இருக்கு அது கையில் எடுக்கிறதுன்னு நல்லா இருக்கும் பார்த்துட்டோம் உணர்ந்துட்டோம் முடிச்சு போச்சு அப்போ நம்முடைய முயற்சி ஒன்று மனம் அலையாமல் இருக்கணும் அதற்கு அமைதி தவணும் பயிற்சியே நாம் இப்போ தெரிஞ்சுக்கணும் இன்னொன்று அழுக்கு இல்லாமல் இருக்கணும் அதுக்கு தற்சோதனை என்ற பயிற்சியை அருள் தந்து அழகாக கொடுக்கணும் அதை நீங்கள் இன்னிலிருந்து கொஞ்சம் விருப்பத்தோடு மீண்டும் அந்த புஸ்தகத்தை படித்து நம்ம எங்கெங்கே என்னென்ன மாதிரி தவறு பண்ணுறோம் எப்படி தற்சோதனை பண்ணணும் உங்களுக்கு இருக்கிற பாடங்கள் தச்சு நான் சுருக்கம் சும்மா அதை அப்படியே நினைவுபடுத்தி சொல்கிறேன் நீங்கள் அந்த அளவுக்கு இந்த பயிற்சியெல்லாம் செய்திங்கன்னா கூடவே விழிப்பு நிலை ரொம்ப முக்கியம் விழிப்பு நிலைன்னா என்ன கண்ணை விழிச்சிட்டு இருக்கிறது ஆங்கிலத்தில் அவேர்னஸ் அப்படின்னு சான்ஸ்கிரீட்ல ஜாக்கிரதா அவஸ்தை அப்படின்னு
ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. விழிப்புணர்வுனா ரொம்ப ஜாக்கிரதான் வராரு. அவர் வந்தால் பிரச்சனை, சில நேரத்தில் டீட்டாக தெரியும். அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். எப்படி வந்தால் பிரச்சனை, வந்தவர் போன்னு சொல்ல முடியாது. அவரை எப்படி அணுகணும், எப்படி கையாளணும். நான் ஒரு உதாரணம் சொல்லுவேன். ஒரு எவர் சில்வர் டம்ளர் பாத்திரம், அதை நீங்கள் எப்படி கையாளுவீங்க? ஒரு கண்ணாடி பாத்திரம், அதை எப்படி கையாளுவீங்க? உங்களை அறியாமலே ஜாக்கிரதை வந்துடும். எது இது கண்ணாடின்னு சொன்ன உடனே உங்களை அறியாமலே ஜாக்கிரதை வரும். அதான் அவேர்னஸ். இது கண்ணாடி, உங்களை அறியாமலே அதை கவனமாக தூக்கி. அது மாதிரி இது மாமியார் ஜாக்கிரதை. அதான் வேண்டப்படாதன்னு வச்சுருக்கீங்க. வேண்டப்படாதன்னு ஒதுக்கவும் முடியாது, வச்சுக்கவும் முடியாது. என்ன பண்ணும்? ஜாக்கிரதையா ஒரு டிஸ்டன்ஸை வச்சு அவங்க அளவோடு பேசி அப்படியே அவர் கிட்ட போகிற மாதிரி போயிட்டு அப்படியே பொழிச்சுட்டு போயிருக்காங்க. அது எதாவது ஒன்று ஹவு டு ஹேண்டில். ஜாக்கிரதை அவஸ்தையில் என்ன அர்த்தம்? ஹவு டு ஹேண்டில், எப்படி கையாளுவது அந்த ஜாக்கிரதை வைக்க. இது அவஸ்தை. சான்ஸ்கிரிட்டில் சொல்லும்போது அவேர்னஸ், ஜாக்கிரதா அவஸ்தைங்கிற அவஸ்தை என்ன கஷ்டம். ஆமாம், கண்ணாடி பாத்திரம் தூக்கிட்டு போகிறது கஷ்டம் தானே. நாம ஜாக்கிரதையாக கொண்டு போகிறோம், அவர் வந்து இடிச்சிட்டாருனா அவர் இடிக்காமையும் போகணும். இது பேர் ஜாக்கிரதா அவஸ்தை. சக்கஸில் வேற கம்பியில் அந்த பொண்ணு சைக்கிள் ஓட்டிகிட்டு போகுதுங்க, கிழவுதா உடனே கையில் ஒரு கழியும் வச்சுட்டு ரொம்ப ஜாக்கிரதையா, அதுக்கு ரொம்ப அவஸ்தை. அது அந்த அந்த பக்கம் போச்சுன்னா கழி எந்த பக்கம் திருப்பிடலாம். இங்கே உடம்பு போதுனா கழி எந்த பக்கம் திருப்பிடும். ஹவு டு பேலன்ஸ் போயிடும். ஒரு 20 அடி போயிடும். இந்த சர்க்கஸ் பார்க்குறவங்கெல்லாம் கை தட்டுவாங்க, சிரிப்பாங்க, விசில் அடிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. இந்த சப்தம் எதுவும் அந்த பொண்ணு காதில் விழுமா விழாதா? விழுந்துனா அது விழுந்துடும். கரணம் தப்பினால் மரணம், அது விழாது. அதனுடைய கவனம் முழுவதும் எங்கே? பேலன்ஸ், ஹவு டு பேலன்ஸ். இதுக்கு பேர் தான் ஜாக்கிரதா அவஸ்தை. இருக்குது அங்கே போடணும்னு அது பெருமூச்சு விடும் பாருங்க. நான் சொல்லிட்டு உங்களுக்கு புரியுது. இதே மாதிரி கஷ்டம், ஆனால் அதுதான் நம்ம என்ன பண்ணி ஆகணும், பண்ணி ஆகணும். ஏன்னா அந்த மாதிரி சூழலில் நம்ம வாழ்ந்துட்டோம். அந்த மாதிரி கொஞ்சம் ப்ராக்டிஸ். ஆனால் இது ப்ராக்டிஸ் பண்ண பண்ண அந்த பேலன்ஸிங் கொஞ்சம் ஈஸியாக வரும். இந்த சக்கர பொண்ணு கேட்டிங்கன்னா ஆ ஓகே இப்போ நான் போயிடுவேன் அப்படின்னு ஈஸியாக பழகிட்டா எதுவும் அவஸ்தை இல்லை. பழகிற போது தான் அவஸ்தை. அப்போ இதுக்கு ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்பு நிலை, ஒரு ஜாக்கிரத அவஸ்தை. ஹவு டு அப்ரோச் அண்ட் ஹவு டு ஹேண்டில், ரெண்டே விஷயம். எப்படி அணுகுவது, எப்படி கையாளுவது, எதை எதை யாரை, உங்கள் கணவனை எப்படி கையாளுது, உங்கள் பையனை எப்படி கையாளுது, உங்கள் மாமியாரை எப்படி கையாளுது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இல்லையா இருக்கு இல்லையா. அது என்ன சொல்லுவாங்கன்னா, ஹவு மச் டிஸ்டன்ஸ் யூ ஹேவ் டு கீப், எவ்வளவு இடைவெளி விட்டு. இந்த பஸ்ஸில் அடி போட்டுருக்கும்பாரு, 10 மீட்டர் இடைவெளி விட்டு தொடரும். ஏன்? டு அவாய்ட் ஆக்சிடென்ட்ஸ், விபத்தை தவிர்ப்பதற்கு 10 மீட்டர் இடைவெளின்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் கண்டுபிடிக்கும் உங்கள் கணவனுக்கு எவ்வளவு இடைவெளி கொடுக்கணும், உங்கள் மனைவிக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸு, உங்கள் மாமியாருக்கு எவ்வளோ, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஸ்டன்ஸ். பல நான் சின்ன வயசில் ஒரு பாட்டு படித்தேன், மறந்து போச்சு. குதிரை கொண்டு கண்டா 10 மொழம், நாயை கண்டா 4 மொழம் அப்படின்னு பாட முடியல. துஷ்டனை கண்ட குதிரைக்கு 10 மொழம், வம்பு சேரும் மாதிரி கண்டா இடைவெளியும் விடப்படாது, ஓடியே போயிருந்தோம். அதான் எடுக்கிறவங்களுக்காக ஒவ்வொரு மிருகத்துக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டான், அது எவ்வளோ தூரம் பாயுங்கிற கணக்கு வச்சு. ஆனால் துஷ்டனை கண்டா கண்ணிலே படாது. இதான் ஹவு மச் டிஸ்டன்ஸ் யூ ஹேவ் டு கீப், நல்ல ஞாபகம் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், ஒவ்வொருத்தரும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதுன்னா டிஸ்டன்ஸை வைக்க முடியும். நெருப்புக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸு இருக்குல்ல, நீங்கள் நல்லா கவனிக்கணும். துஷ்டனை கண்டா ஓடுறதுக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும், நெருப்பு தொட்டால் என்ன செய்யும், சுடும். ஆனால் நெருப்பையே வேண்டாம்னு ஒதுக்கிட முடியுமா? நெருப்பு இல்லைன்னா ஒன்றும் ஆகாது, சமையல் ஆகாது, இரவு இரவு பகலாகாது. நெருப்பு ரொம்ப பயனுடையது, ஆனால் தொட்டால் சுடும்.
உங்க கனவு ரொம்ப பயனுடையவர் தொட்டா என்ன செய்வாரு சுற்றுவார் தட் மீன்ஸ் தொடக்கூடாத இடத்துல தொடக்கூடாது மனசுல ஒரு இடம் இவருக்கு மனசுல எந்த இடத்துல தொடலாம் எப்படி தொடலாம் ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ரெண்டு முகம் இருக்கு நாய் நாய்க்கு இருக்கு பாருங்க ரெண்டு முகம் நாய்க்கு ரெண்டு முகம் ஒன்று தெரியுமா கருப்பு கட்டி போட்டிங்கன்னா வாலாட்டு அந்த வாழை மிதிச்சா கடிச்சு நாயினுடைய கேரக்டர் இருக்கு பாருங்க அது குட்டியே தடை விட்டிங்கன்னு வச்சுருக்கேன் இல்லை ஒரு இனிப்பு போட்டிங்கன்னா அது கவிட்டு திரும்பி பார்த்து வாலாட்டிகிட்டே இருக்கும் நாய் வாழாட்டுக்கு நான் நைட்டை வாழை ஒரு மிதி மிதிச்சிட்டிங்கன்னா அந்த வாயாலே கடிச்சு நம்மளாம் அந்த கேரக்டர் நாயின்னு சொன்னோம் அது வேற யாரும் இல்லை நாம தான் நமக்கு ரெண்டு கேரக்டர் அப்போ எல்லாருடைய கழுத்தையும் தடவுறதுனா என்ன எங்கே கை வைக்கணுமோ அங்கே கை வைக்கணும் எங்கே வைக்கக்கூடாதோ அங்கே வைக்கணும் அதான் டிஸ்டன்ஸை கீப் பண்ணணும் நெருப்பு இருக்கு கை வைக்கணும்னா என்ன அர்த்தம் எவ்வளோ இடைவெளி விட்டு அமர்ந்தால் குளிர் காய முடியும் குளிர்காலத்தில் நெருப்பு காயும் அங்கே நெருப்பு வச்சு இங்கே உட்காந்தா குளிர்காயமா சரி கிட்ட ரொம்ப கிட்ட போனால் சுட்டுவோம் எவ்வளோ டிஸ்டன்ஸில் உட்கார்ந்தா அந்த குளிரில் காயலாம் இருக்குல்லையே ஒரு கணக்கு இந்த கணக்கு தான் நீங்கள் அப்படி கண்டுபிடிச்சி எப்படி அணுகுவது எப்படி கையாள் இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இன்னையிலிருந்து நீங்கள் நல்ல விழிப்போட எல்லாரையும் நினச்சிப்பார் ஒவ்வொருத்தருடைய கேரக்டர் இது முக்கியமாக உங்கள் கேரக்டர் அது ரொம்ப முக்கியம் அவர் நல்லவர் இவர் நல்லவர் இல்லையே நான் அப்போ ஒரு காலத்தில் சிந்திச்சு ஒரு ஸ்டிக்கர் கூட அடிச்சு நாங்கள் எல்லோரும் கொடுத்தோம் நான் ஜாக்கிரதை நான் ஜாக்கிரதை நான் ஜாக்கிரதை ஏன்னா அந்த நானுக்குள்ள எல்லாவும் இருக்கான் நாய் இருக்குது மாடு இருக்குது பாம்பு இருக்குது எல்லாம் இருக்குது எப்போ அவர்த்தரும் ஓடுன்னு சொல்ல முடியாதா அப்போ நான் யார்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் முதல்ல நான் என்னிடமே ஜாக்கிரதையாக இருக்கணும் இது சில நேரத்தில் கடித்து பொதுகிடும் பொதுக்கா அப்போ முதல் ஜாக்கிரதை அடுத்தவங்கள்ட்ட இல்லை நமக்கு இப்படி ஜாக்கிரதா அவஸ்தை வந்து செல்ஃப்லேருந்து ஆரம்பித்து எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீ அதில் அவஸ்தையாக தான் இருக்கும் பட் நீங்கள் அதை ஈடுபடும் கொஞ்ச நாளைக்கு ஒரு 6 மாதம் 1 வருஷம் பழகணும் அப்புறம் நைட்டில் வந்து நீங்களே உங்களை பற்றி ஒரு இடம் போடணும் நைட்டில் படுக்கும்போது படுத்தது தூங்க ஆரம்பிச்சேன் ஒரு 15 நிமிஷம் வந்து கண்ணு மூடிக்கிறது இன்று எங்கு நான் என்னுடைய விழிப்பை தவறவிட்டேன் கண்டுபிடிக்கலாம் காலை 6 மணிக்கு முடித்தோம் இப்போ 7:10 மணி இந்த 16 மணி நேரத்தில் என்னென்ன நடந்தது உங்கள் மனசு எந்தெந்த சூழலும் வருத்தப்பட்டு நீங்கள் யாருடைய மனசை எந்த சூழலும் வருத்தினீங்க கோபப்பட்டீங்க கடுசம் சொன்னீங்க எமோஷன் ஆனீங்க டென்ஷன் ஆனீங்க இதெல்லாம் நினைவு கூறும் கூறலாம் கூறணும் கூறி அப்படியே கடவுளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஐயோ அந்த இடத்துல நான் அப்படி பேசிட்டேனோ பேசியிருக்காமல் இருந்திருக்கலாம் அவங்க வந்து அதனால் அப்படி சொன்னாங்க நான் அதை தப்பாக புரிஞ்சு இப்படி சொல்லிட்டேனே மனசு கரெக்டாக சொல்லும் சொல்லுமா சொல்லாது நீங்கள் உங்களுக்குள்ள 20 படுப்பு அப்படி பேசி அன்னன்னைக்கு நீங்கள் செய்த பிழைகள் எல்லாம் நினைவு கூறி ஒரு சங்கல்பம் நாளை முதல் இது போன்ற சூழ்நிலை வரும்போது நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பேன் அப்படின்னு 3 முறை மனசில் சொல்லிட்டு படுங்க கட்டாயம் சொல்லுவேன் இரவு படுக்கும்போது சமாதானம் இல்லாமல் படுக்கவே செய்யாது ஏன்னா நிறைய நாள் நம்ம நைட்டில் சமாதானமாக படுத்துணும் தூக்கத்தில் கெட்ட கெட்ட கனவு உடல் பலவீனமாகிடும் ஏதோ ஒரு காரணத்தினால நீங்கள் பகலில் சமாதானம் இழந்துட்டீங்கன்னா தூங்கும்போது படுத்துட்டு உட்கார்ந்துட்டு அந்த நிகழ்ச்சிக்கு என்ன காரணம் ஏன் அவங்க அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க என் மனசு புண்பட்டுதுன்னு ஆராய்ச்சி பண்ணி அப்படி அவங்க சொன்னதில் ஒரு காரணம் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி ஆகியோ அவங்க சொன்னது தப்பு இல்லை இப்போ உங்கள் மனசில் என்ன ஆகிடும் சரி போடும் அதனால தான் அவங்க அப்படி சொன்னாங்க சமாதானம் இழக்கிற நிலை அடிக்கடி வரும் என்னதான் உங்களை சமாதானப்படுத்தினாலும் காலையில் 6 மணி முடிக்கிறீங்க நேற்று 20 சமாதானத்தோடு தூங்கணும் இப்போ சமாதானமாக முடித்தோம் எக்ஸசைஸு தியானம்லாம் பண்ணிட்டோம் டைனிங் டேபிளில் உட்காரணும் சட்டினு வந்து உப்பு கூடிட்டு டக்குன்னு போகணும் சமாதானத்தை பண்ணிட்டோம் அப்படி தான் இருக்கும் நீங்கள் உடனே குற்ற உணர்வு கொள்ள வேண்டாம் பழையபடி ஏன்னா சமாதானத்தை நிலையாக வைப்பது கஷ்டம் ஆன்மீக சரித்திரத்தில்
சமாதானத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க பிரிவு யார்? சமாதானத்துக்கு ரொம்ப முக்கியம் கொடுத்தவர் யார் தெரியுமா? இயேசு மகான். வேதத்துக்கு மாதிரி இப்போ சரித்திரத்தில் சொல்றாரு. ஆமாம், அவர் ஒரு பிரசங்கத்தில் சொல்லும்போது சொல்றாரு, மலை பிரசங்கத்தில், இன்றாகிலும் உன்னுடைய சமாதானத்திற்கு உரியவற்றை நீ அறிந்திருப்பாயானால் மிக்க நலமாக இருக்கும். என்ன அவசரம்? இன்றாகிலும், அதாவது நேற்று வரைக்கும் இல்லை, இன்றாகிலும் உன்னுடைய சமாதானத்தை, நீ சமாதானமாக இருப்பதற்கு உரியவற்றை நீ அறிந்திருப்பாயானால் மிக்க நலமாக இருக்கும். நான் கொடுக்க போகிறது இல்லை. மறைவா அந்த வசனத்தில் சொல்லப்படாத வசனம் என்னன்னா, என்னால் உனக்கு சமாதானத்தை கொடுக்க இயலாது, நீ அறிந்திருப்பாயா? இதான் சாம் சொன்னது, நீயே சிந்தித்து தெரிஞ்சுக்கோன்னு சொல்கிறாங்க. அதே தான். அப்படி என்ன, சமாதானத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு இறை தூதுவர் யாரு? அவர் ஒரு க்ஷணம் சமாதானத்தை எடுத்தார். தெரியுமா, சிலுவையில் அறையும் பொழுது ஆண்டவரே என்னை கைவிட்டீரே, நான் எப்ப நீ என்னை கைவிட்டீரே அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறார், அவர் தன்னுடைய சமாதானத்தை ஒரு செகண்ட் இழக்கிறார். ஆனால் அடுத்த நிமிஷம் அவர் ஜாக்கிரத அவஸ்தைக்கு வர்றார். விழிப்பு நிலைக்கு வந்ததும் ஒரு அந்த நீர்க்குமிழி நேரம் தான் அந்த சமாதானத்தை எடுத்தார். அடுத்த வினாடி சுதாரிச்சுட்டு இவர்கள் அறியாமல் பிழை செய்கிறார்கள், ஆண்டவரே இவரை மன்னி விட்டார். அந்த மன்னிக்கிற குணம் வந்துச்சு. எதுக்கு சொல்லவாரேன்னா, சமாதானத்தை நூற்றுக்கு நூறு நிலையாக வைப்பது மனிதனுக்கு சாத்தியம், சாத்தியம் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு புறச்சூழல் வந்து நம்மளை பாதிக்கும். ஆனாலும் இப்போ சனம் ஏதோ ஒரு காரணத்தை நீங்கள் நாளைக்கு சின்ன ஒரு வருத்தம் வந்துருச்சுன்னா உடனே நம்ம சுதாகரிச்சு முடியும். இந்த விழிப்பு நிலையில் ஜாக்கிரத அரசர் இருக்க இருக்க ஒரு வினாடி நம்ம அறியாமல் சமாதானத்தை இழந்தால் கூட அடுத்த வினாடி என்ன செஞ்சுக்கலாம்? இது இப்போ நான் சொல்கிறது வந்து என்னுடைய சுய அனுபவத்திலே சொல்கிறேன். எனக்கும் வீட்டில் மனைவி பிள்ளைகள் எல்லாம் இருக்குது, சமாதானத்தை இழக்கிற கலை வருது. ஆனால் நம்ம மாதிரி யோகிகள் அந்த சமாதானம் இழந்து மனம் வருந்தி கண்ணூர் கண்ணீர் விழுமானால் எந்த காரணத்தினால சமாதானத்தை இழக்கிறோமோ அந்த காரணம் தானா சரியாது. என்னுடைய அனுபவம், இந்த ஆன்மா அழுமானால் வாயும் மனசும் அல்ல. இப்போ நம்முடைய அழுதுனா வாயும் மனசு தான் அழுதே தவிர நம்முடைய ஆன்மா அழணும். இப்படி ஆகிப்போச்சே, இந்த ஆன்மாவுக்கு தக்கியம் தச்சு அந்த சமாதானத்தை நம்ம இழக்கும் போது நம்ம அறியாமலே ஒரு ஒட்டிட்டு வரும். அப்படி வருமானால் தப்பு இல்லை. அந்த ஆன்மா சங்கடப்படும் போது எதனால் இந்த ஆன்மாவுக்கு சங்கடமோ அது தானா மாறும், உங்களுடைய முயற்சி தான். இது அலையக்க தத்துவம் நீங்கள் கற்றுக்கிற போது ஓரளவுக்கு புரிய வைக்கணும். ஆனால் இது அனுபவத்துக்கு உங்களுக்கு வந்தால் தான் இது உங்களுடைய கர்த்தம். இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் எனக்கு சென்ற 10 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் சொல்லி பாலாது. அந்த அனுபவம் கிடைக்க கிடைக்க தான் சாமியோட கருத்துக்கள்ல எவ்வளவு உண்மை இருக்கு. அவர் ஏதோ பேசலை, ஒவ்வொரு கருத்திலும் உண்மை இருக்குன்னு சுய அனுபவம் வரும்போது தான் சொல்ல முடியும். இந்த அனுபவத்தை நான் சம்பாதிச்சதுனால சந்தித்ததுனால தான் உங்களோடு இந்த உண்மையான கருத்தை தெளிவாக என்னால் பகிர்ந்து கொள்ள முடியும். இது என்னுடைய ஆற்றல் அல்ல. எனக்கு பேச தெரிஞ்சோ நிறைய கருத்தை ஆராய்ச்சி பயங்கரமான ஒரு ஸ்காலரோ அப்படிலாம் இல்லை. அனுபவம், அனுபவம் வரும்போதெல்லாம் அந்த கருத்தோடு அனுபவத்தை ஒப்பிட்டு ஆமா ஓஹோ இந்த ஆராய்ச்சி அனுபவம் வந்த பிறகு ஆராயிரம் அந்த கருத்து உண்மை. இதெல்லாம் நீங்கள் நல்லா புரிஞ்சு அந்த ரெண்டு நாள் சொன்னாலும் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு இல்லையா, அதை உடனே ஒரு புக்கில் போய் எழுதிட்டு தினசு இதை நீங்கள் ரெஃபர் பண்ணணும். அன்னையிலிருந்து உங்கள் வாழ்க்கையை ஒரு யோக வாழ்வு, நான் இப்படி தான் வாழ்வேன், உங்களுக்குள்ளேயே ஒரு முடிவு ஏன்னா யாருடைய மன இதெல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு. இப்படி நீங்கள் ட்ரை பண்ணும் ஒரு மாதம் ஆகும்போது உங்களுக்குள்ள சில அனுபவங்களோ அந்த அனுபவத்தினால பெற்ற பாடம் அறிவோம் உங்களுடைய சிந்தனை இன்னும் தூண்டும். இன்னும் நாம் தொடர்ந்து ஒரு 5 மாதம் மேலே சந்திச்சு போகிறோம். இப்படிலாம் சிந்திச்சோம்னா நிச்சயமாக ஒரு நாள் வரும், அந்த நாள் உங்கள் மனம் 100க்கு 100 தூய மனமாக, மனதில் சலனம் இல்லாத மனம், இந்த ரெண்டும் வரும்போது அந்த பொக்கிஷோன்னு ஒன்று சொன்னமே ரகசியம் தெல்ல தெளிவாக தெல்ல தெளிவாக அன்னைக்கு பாருங்கள். தட்ஸ் த டே ஆஃப் என்லைட்மெண்ட். வாழ்க்கையில் ஒரு நாள் த டே ஆஃப்
ज्ञान मलर्ची ज्ञान अब मलर अन्न पारें वाक मलर्चा नहीं पार्ता मलर्चा इनमें इनमें नहीं से इटमें उ मलर मलर्ची मलर् मुख्यत्व इकते अलर वो मलर और कविता मलर मिसे ஏகினா மலர போறார் மலர் மிசை ஏகினா மானடி சேர்ந்தார் நிலமிசை வீடு வாழ் அதனால மலர் மிசை ஏகினா அது போகு கட்டி பிடிக்கிறது அப்படி அவனுக்குள்ள ஞானம் மலர் ஞானம் மலர் வேதத்தின் மூலமா ஞானம் மலர்ந்தது அவன் என்ன சொல்றான் மலர் மிசை ஏகினான் வள்ளுவர் அவர் சொல்றார் யார் ஞானம் அடைந்தாரோ அவர் வள்ளுவர் மலர் மிசை ஏகினார் ऐना मलर को एक ब्यूटी हो, ऐना ब्यूटी ना, हाँ, अंग मलर दे, अंदर शरण वास रहे, मुन्नूचर डिग्री ले, गोल बड़ी ले, ये लाये डर पे पर पड़े, ना तन्नी उठ मलर तो रोज़ आपो, यंग उठ लो पाकते उठ कर रहे यंग शंडा, ना अंदर मलर को बंदे, यंग को मट्ट वास ले कुड़ते टे, अंदर पाकते उठ शंडा कर அந்த மலர் மிசை ஏகினா ஞான மலர் பெற்றவனுடைய அன்பு இருக்கே அதை எந்த தாள் கொண்டும் அடைக்கும் அப்பேற்பட்ட ஒரு ஞானியை நீ அடைந்தால் மலர் மிசை ஏகினா மானடி சேர்ந்த மானா மாட்சியை பொருந்திய உயர்ந்த கருத்துக்களை அடின காலடின் அல்ல வழியின் அர்த்தம் தி பாத் ஐ ஆம் தி பாத் ஆஃப் தி நர்ல ஜீசஸ் ஐ ஆம் தி பாத் அது மாதிரி அந்த ஞானியுடைய பாதை என்ன பாதைனா கருத்து महर्षि உடலால் அழிந்தார்கள் கருத்தால் அழிய அவர்களைத்தான் சான்றோர்கள் நாம் அப்படி வாழ்ந்தோம்னு சொன்னால் எத்தனை தலைமுறைக்கு அப்புறம் நம்ம வாழ்ந்துட்டோம் நம்ம சான்று சொல்வார் அவர் அப்படி சொன்னாருன்னு சான்று சொல்லுவோம் யாரை சான்று சொல்றோமோ அவங்க சான்றோர் இப்போ நம்ம சான்றோர் இந்த நிலைக்கு உயர்த்தமா வேண்டாம் இந்த பெருமை எதுக்கு அதுக்கு தானே அந்த மாதிரி கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க நிச்சயமாக வரலாம் வெகு தொலைவில் இல்லை பரலோக ராஜ்யம் சமீபத்தில் 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 நீ போடணும் நீ போட்டு அதி சுத்தம் சமீபம் வாழ்போம் முடிச்சுக்கலாமா